இப்ப வந்து சூனியத்துக்கு இப்படி ஆற்றல் இல்ல, பவர் இல்ல அப்படின்னு நம்ம சொல்றோமா? இப்ப ஆற்றல் இருக்குன்னு சொல்லக்கூடியவர் என்ன செய்வாங்க அப்படின்னா, பவர் இருக்கு, சூனியத்துக்கு பவர் இருக்கு. எப்படி பவர் இருக்கு? அது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கே சூனியம் வச்சிருக்காங்க அப்படி வருவாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கே சூனியம் வைத்திருக்கிறார்கள். நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூனியத்தால் பாதிக்கப்பட்டார்கள். லபீத் பின் அஹ்சம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யூதன், அவன் என்ன செஞ்சாவா, நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வச்சான். அந்த சூனியத்தினால பெரிய உறவுக்கு பாதிப்பு அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை சொல்லி காட்டுவாங்க. சரியா, அந்த செய்திக்கு உண்டான விளக்கத்தை நம்ம பார்த்துட்டோம்னா, அவங்க என்னென்ன மாதிரிலாம் வாதங்களை வைக்கிறாங்க என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். முதல்ல வந்து என்னென்ன மாதிரிலாம் வருது அது அப்படின்னா, புகாரியில 5763 5763 புகாரியில 5763 செய்தியாக ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி புகாரியில 3268 3268 புகாரியில 3268 அதே மாதிரி புகாரியில 5763 5763 3268 அது இன்னும் பல இடங்களில் இருக்கின்றது. இதை என்ன செய்தி சொல்லப்படுது அப்படின்னா, லபீத் பின் அஹ்சம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யூதன், லபீத் பின் அஹ்சம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யூதன், அவன் என்ன செஞ்சானா, நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைத்தான. எந்த அளவிற்கு அந்த சூனியத்தினுடைய பாதிப்பு ஏற்பட்டது? காண யுஹையல் இலை, நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரம்மை ஊட்டப்பட்டுக் கொண்டே இருந்தது. காண யுஹையல் இலை, அவர்களுக்கு பிரம்மை ஊட்டப்பட்டுக் கொண்டே இருந்தது. எந்த அளவிற்கு பிரம்மை ஊட்டப்பட்டது என்றால், அன்னஹு யஃபாலு செய்ய வமா யஃபாலுஹு, ஒரு செயலை நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள், ஆனால் அந்த செயலை செய்து கொண்டே இருப்பதை போல அவர்கள் பிரம்மையூட்டப்பட்டு கொண்டே இருந்தார்கள். இந்த மாதிரி, அதாவது ஒரு வேலையை செஞ்சிருக்க மாட்டாங்க, ஆனால் அந்த வேலையை அவர்கள் செய்து கொண்டே இருப்பதை போல அவர்களுக்கு பிரம்மையூட்டப்பட்டு கொண்டே இருந்தது. இன்னொரு விஷயத்தில், இன்னொரு இதுல வந்து இன்னும் தெளிவாக அந்த அறிவிப்பு வந்து என்னன்னா, 5765 5765 5765 இதுல என்ன சொல்லப்படுது, அவங்க எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா, அவர்கள் வந்து தங்களுடைய மனைவியிடத்துல கூடியிருக்க மாட்டாங்க, ஆனால் மனைவியிடத்துல அவர்கள் கூடுவதை போல அவர்களுக்கு பிரம்மை ஊட்டப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. இது வந்து ரொம்ப ஹெவியான பாதிப்பு என்பதை போல, நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க. மனைவி இடத்துல சேர்ந்து இருக்க மாட்டாங்க, சேர்ந்து கொண்டே இருப்பதை போல அவங்க கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நினைத்து கொண்டே இருப்பாங்க என்று சொல்லி இந்த செய்தி சொல்லு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா, அப்ப வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் வந்து துவா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி துவா செய்யும் பொழுது அப்ப வந்து ரெண்டு வானவர்கள் வந்து அவங்களுடைய தலைமாட்டில் அமர்ந்து, இந்த மாதிரி வந்து இந்த மனிதனை பீடித்திருக்கக்கூடிய அந்த வேதனை என்ன என்று சொல்லி கேட்டாங்களாம். அப்படி கேட்டவனையும், இவருக்கு சூனியம் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து மாணவர்கள் பதில் சொன்னாங்களாம், சூனியம் வச்சுட்டாங்க. அப்போ வந்து சூனியம் வந்து எதில் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். சீப்பு, சணல் நாறு, பேரிச்சம்பள பாலை உர, இந்த விஷயங்களை. இன்னொரு அறிவிப்புல சீப்பு, சிக்கு முடி, பேரிச்சம்பள பாலை, இந்த மூணுலையும் இது வந்து சூனியம் வச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சூனியம் வைத்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. அப்ப வந்து லபீத் பின் அஹ்சம் என்பர் யூதன் தான் சூனியம் வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலக்குமார்கள் சொன்னாங்களாம். அதுக்கடுத்து அந்த சூனியம் வச்ச அந்த சீப்பு, சிக்கு முடி, ஆண் பேரிச்சம்பள பாலை, இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்டாங்களாம். அப்ப வந்து தர்வான் அப்படின்ற கிணத்துல அது புதைத்து வைக்கப்பட்டிருக்கு. தர்வான் என்று ஒரு கிணறு இருக்கான், அந்த கிணத்துல அது புதைக்கப்பட்டிருக்கு. அந்த தர்வான் குலத்தாரின் கிணத்துல உள்ள கல் ஒன்றின் அடியில அது வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு தப்சீர். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த கிணத்தை நோக்கி புறப்பட்டு திரும்பி வந்தான். வந்து இந்த மாதிரி வந்து நான் அது எல்லாத்தையுமே எடுத்துட்டேன், வச்சிருந்த எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். அப்போ வந்து நீங்க அதை வெளியெடுத்தீங்களா? ஆமா, பேரிச்சம்பளம் பாலையினுடைய உரை வெளியே எடுக்கப்பட்டுச்சு. அப்போ வந்து ஏன் அதை உடச்சு காட்டக்கூடாதுன்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்களாம்.
அப்போ வந்து இல்லை அல்ல எனக்கு குணப்படுத்திட்டான், இதை வந்து நீ உடச்சு காட்டி இது வந்து மக்களிடத்துல தீங்கை பரப்பி விடும் அப்படின்னு சொல்லி நான் பயப்படுறேன். வெடிகுண்டு வெடிச்சுட்டா இன்னும் எப்படி பயப்படுவான், அந்த மாதிரி அப்படி ஒரு பயம் வந்து வெடிச்ச பெரிய அளவுக்கு பித்தனா பரவிடும்னு நான் பயப்படுறேன் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாகவும், அந்த தர்வான் என்ற அந்த கிணறு இருக்குல்ல, அந்த கிணத்துல உள்ள தண்ணிலாம் இருக்கே, அந்த தண்ணி அப்படியே மருதாணி சாறு மாதிரி இப்படி சக்கச்சவேர்னு போச்சான். அங்கே உள்ள அந்த பேரிச்சம்பளம் இருக்குல்ல, அதுதான் ஷைத்தானுடைய தலையை போல அது வந்து ரொம்ப கொடூரமான முறையில அது இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தி சொல்லப்படுது. இப்படி உள்ள போய் அந்த உள்ள இருந்த அதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து நிவாரணம் கிடைச்சி விட்டது என்று சொல்லி இந்த செய்தியில சொல்லப்பட்டிருக்கு. இது நம்ம பொய்யின்றோம். இந்த செய்தி திருமறை குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய பொய்யான செய்தி நம்ம சொல்றோம். இது வந்து ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் வழியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதை அறிவித்த அறிவிப்பாளர்களுடைய வரிசையை நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்தா ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் வரிசையில தான் இது இருக்கு. இருந்தாலும் அது பொய்யின்றோம். ஏன் பொய்யின்றோம்? திருமறை குர்ஆனுக்கு நேரா முரண்படு, திருமறை குர்ஆனுடைய அந்த வசனங்களுக்கு நேர் மாற்றமா இருக்கு, அதனால இது பொய்யின் நம்ம சொல்றோம். அப்ப திருமறை குர்ஆனுடைய வசனத்துக்கு இது நேர்முரணா இருந்தால் இந்த தனிநபர் அறிவிப்பை நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது. ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் அறிவித்தாலும் கூட 1 கோடி பேர் அறிவிச்சதுக்கு மாத்தமா 9 பேர் அறிவிச்சா எதை எடுத்துக்கிறது? 1 கோடி பேர் தப்பா சொல்லியிருப்பாங்களா என்ற அடிப்படையில் தான் முடிவெடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில திருமறை குர்ஆனுடைய வசனத்திற்கு இது நேர்முரணா இருக்கிறதுனால இந்த செய்தியை நம்ம பொய்யின்றோம். சரியா? ஏன் பொய்யின்றோம்? அது காரண காரியங்களோட விளக்குறோம். திருமறை குர்ஆன் எந்தெந்த வசனங்களுக்கு எல்லாம் இது முரண்படுது அப்படின்னு பார்த்தா, முதல்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், லா யுஃப்லிஹு ஸாஹிரு ஹைஸு அதா, சூனியக்காரன் ஒரு காலத்திலையும் வெற்றி பெற மாட்டான், போட்டிக்கு வரும்பொழுது சூனியக்காரன் ஜெயிக்கவே மாட்டான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி தெளிவுபடுத்தினா 20வது அத்தியாயத்தினுடைய 69வது வசனத்துல இந்த செய்தி இடம்பெற்று இருக்கு. இப்ப இந்த செய்தி உண்மைன்னு வச்சுக்கிறோம். லபீது பின் அஹ்சம் என்ற அந்த சூனியக்காரன் அவன் வந்து சூனியம் வச்சு நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு நம்புவதாக இருந்தா இப்ப என்ன அளவுகோலு? இப்ப யாரு ஜெயிச்சா? இதுல சூனியக்காரன் ஜெயிச்சான்னு வருதா இல்லையா? லபீது பின் அஹ்சமுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் மத்தியில உள்ள போட்டி, இந்த போட்டியில இப்ப யார் ஜெயிச்சா யார் தோத்தா? சூனியக்காரன் ஜெயிச்சுட்டான். அவன் வச்ச சூனியத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண யுஹையலு இலை, பிரம்மை ஊட்டப்பட்டுக் கொண்டே இருந்தார்கள். அன்னஹு எஃபாலு செய்ய அமா எஃபாலு, ஒரு செயலை செய்யாமலே செய்து கொண்டே இருப்பதை போல அவர்கள் பிரம்மை ஊட்டப்பட்டார்கள் அப்படின்னு நாம நம்புணும் வைங்கள, நேர் முரணா போச்சா? அல்லாஹ் சொல்றான் சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டான்னு, இந்த செய்தி சொல்லுது சூனியக்காரன் ஜெயிச்சுட்டான், சூனியக்காரன் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பைத்தியமாக்கிட்டான், 6 மாத காலங்கள் இந்த பாதிப்பு ஏற்பட்டது என்று இன்னொரு செய்தியில் இருக்கு. அகமதுல வரக்கூடிய இன்னொரு அறிவிப்பில் என்ன போட்டிருக்காங்கன்னா, 6 மாத காலம் இந்த பாதிப்பு இருந்துச்சான், இந்த வேலையையும் செஞ்சிருக்க மாட்டாங்க, ஆனால் செய்து கொண்டே இருப்பதை போல அவங்க நம்பிக்கொண்டிருந்தார்கள் என்றால் நேர் முரண்தான. அப்ப ஜெயிக்க மாட்டான்னு சொன்ன பிறகு ஜெயிச்சதாக சொன்னால் இது நேர் முரண் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இது முதல் விஷயம்.